Red Bull Energy Drink பத்தி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா 1994ல அப்படி இல்ல. ஏனா கோக்கு பெப்சி தான் எனர்ஜி ட்ரிங்க் மார்க்கெட்ல உலகம் முழுக்க கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த காலம் அது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் Red Bull லண்டன்ல விற்பனைக்கு வருது. ஆனா குடிச்சா கோக்கு பெப்சி தான் குடிப்பேன்னு அடம் பிடிச்சுகிட்டு இருந்த நம்ம லண்டன் மக்கள் இந்த Red Bull சீண்டவே இல்ல. சரி, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல்ஸ இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்த்தா இந்த பெப்சி கோக்க மிஞ்சற அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பில்கேட்ஸா தான் பிறந்திருக்கணும். சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது Red Bull கம்பெனி ஒரு அருமையான யோசனை பண்றாங்க. அவங்களோட குப்பைய வச்சு அவங்க ப்ராடக்ட விக்க வைக்க ஒரு வேற லெவல் ஐடியா பண்றாங்க. ராவோட ராவா பெரிய பெரிய ட்ரக் கொண்டு வந்து லண்டன்ல ரோட்டோரா இருக்கிற எல்லா குப்பை தொட்டிகள்லயும் Red Bullோட எம்டி கேன்ஸால நிரப்புறாங்க. அடுத்த நாள் விடியுது. யதார்த்தமா குப்பை போட வந்த பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் குப்பை தொட்டிகள் முழுக்க குடிச்சு போடப்பட்ட Red Bull கேன்ஸ கவனிக்கிறாங்க. அட, இத்தனை பேரு Red Bull குடிக்கிறாங்களா? அப்ப கண்டிப்பா அது வேற லெவல் ட்ரிங்கா தான் இருக்கணும். நாம மட்டும்தான் இத இன்னும் குடிக்காம இருக்கோமோ? அட, அவமானமா போச்சே அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கடைக்கு ஓடி போய் Red Bull வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நாட்கள்லயே லண்டன் எனர்ஜி ட்ரிங்க் மார்க்கெட்டை Red Bull தலைகீழா திருப்பி போடுது. பெப்சி கோக்கோட மார்க்கெட்டை Red Bull வெறும் காலி கேன்களை வச்சு அடிச்சு நொறுக்குது. இதுதான் வியாபார தந்திரம். இந்த மாதிரி அசர வைக்கும் பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வைங்க.